ஹாய். ஓஹோ, இவனும் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கேங்கில் ஒரு ஃப்ரெண்டை பார்த்து நீங்கள் நினைப்பீங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். வணக்கம், என் பேர் பிரசன்னா. இப்படி ஆரம்பிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து வெல்கம் டு மை சேனல் அப்படிங்கிறது ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமாக மாறிடுச்சு இப்போது. ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ அபவுட் மீ செக்ஷன் எழுத சொன்னாலே தட்டு தடுமாறி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டைம் எடுத்துகிட்டு சுமாராக எழுதக்கூடிய ஒருத்தனுடைய இன்ட்ரடக்ஷன் வீடியோ இது. சென்னையில் இருக்கிற சினிமா பிரியர்கள் மாதிரி சினிமாவை கெரியராக எடுத்து அதை பர்சியூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு, அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுடைய அந்த வழக்கமான டிஸ்கரேஜ்மெண்ட் மூலமாக அதை ஓரங்கட்டி வச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வேலை செய்கிற ஒருத்தன்தான் நான். எனக்கு ஸ்க்ரீன் ரைட்டிங் பர்சியூவ் பண்ணணும் சொல்லி ரொம்ப ஆசை. எனக்கு அந்த ப்ராசஸ்ஸே ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன பிளாட் எடுத்து அதில் கேரக்டர்ஸை கொண்டு வந்து அதை வந்து ஸ்டோரி பிளாட் பாயிண்ட்ஸ் கொண்டு வந்து அதை எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக பண்ணி அது கான்வர்சேஷன்ஸ் ஆட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டாக மாத்திர அந்த ப்ராசஸ், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராசஸ்ஸு. தமிழ் சினிமாவில் வந்துட்டு பேர் போன ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஜாவேர் சீதாராமன் மாதிரி, கலைஞானம் சார், அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம ஆர் செல்வராஜ், இவங்களை மாதிரி நிறையா ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் தற்போதைய சினிமாவில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு வகைராகவே இல்லை அப்படின்னு சொல்லி தோணுது. எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை, அதில் தான் ஒரு பெரிய மோகம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னுடைய அபிப்பிராயம் அது. பட் நிறையா மணிரத்னம் மாதிரி, வெற்றிமாறன் மாதிரி நிறையா பேர் போன டைரக்டர்ஸ் வந்து அவங்களுடைய கதையை மற்றவங்களுக்கும் கொடுத்துருந்துருக்காங்க, மற்றவங்களுடைய கதையை அவங்களும் வாங்கி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். மலையாளம் சினிமா இஸ் வாட் இட் இஸ் பிகாஸ் அவங்க ரைட்டர்ஸ்க்கு ஸ்பேஸ் அண்ட் அவங்க வந்து க்ரெடிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஃபிலிம்ஸ் பற்றி எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், டிஸ்கஸ் பண்ண பிடிக்கும். ரிவ்யூ மாதிரி இல்லை, டிஸ்கஷன் மாதிரி. என்ன ஐடியாலஜி அதுக்கு பின்னாடி இருக்குது, ஏன் அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபிலிம் டிஸ்கஷன் குரூப் கூட இருக்குது. நாங்கள் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பற்றி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற என்னுடைய சக ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இதுக்கு. பட் நாம் வந்துட்டு ஃபிலிம்ஸ் பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம் இதில், நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். இதை தவிர வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு எனக்கு, நான் எலக்ட்ரிக் ட்ரெயினில் தான் காலேஜ் போவேன். அது வந்து ஒரு 45 minutes ஜேர்னி அது. ஸோ நான் எவ்ரிடே வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன புக் கேரி பண்ணுவேன். அப்போ நான் வந்து மூர் மார்க்கெட்லேயோ இல்லை பர்மா பஜார்லேயோ போய் ஒரு சின்ன புக் வாங்கி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை எவ்ரிடே வந்து அந்த ஜேர்னியில் வந்து டூ அண்ட் ஃப்ரோ போயிட்டு வரும்போது நான் அதை ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா என்னமோ அந்த ரீடிங் ஹேபிட் சுத்தமாக போன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு ஒரு யூடியூப்பில் வந்துட்டு சுஜாதா சார் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து நான் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அவர் வந்துட்டு எவ்ரிடே நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 4 pages படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தார். அது எனக்கு ஒரு 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 ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது. சரி, நாம் ஏன் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 page படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் 2018 நான் வந்து டிசைட் பண்ணேன். திரும்ப அந்த ஹேபிட், அந்த சின்ன ஹேபிட், எவ்ரிடே அட்லீஸ்ட் 1 page படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஹேபிட் சம்டைம்ஸ் அந்த சுவாரஸ்யத்தில் ஒரு பக்கத்துக்கு மேலேயே நம்மளை எடுத்துகிட்டு போயிடும். அதே மாதிரி என்னென்னா வந்துட்டு பேக்கில் எப்போவுமே ஒரு புக் போட்டு வச்சுட்டேன், ஒரு சின்ன புக்கு. அது ஃபிக்ஷனாக இருக்கும் இல்லைனா நான் ஃபிக்ஷனாக இருக்கும். ஸோ நம்ம எங்கேயாவது போய் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம மொபைல் எடுக்கிறதுக்கு பதில் பேசாமல் வந்துட்டு அந்த புக்கை எடுத்து ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமா. ஆனால் இந்த சின்ன சேஞ்ச் வந்து ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 10 books ரீட் பண்ணக்கூடிய அந்த அவகாசத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து. புக்ஸ் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவும் ரிவ்யூ மாதிரி கிடையாது. அந்த புக்கில் என்ன ஐடியாலஜி சொல்லியிருக்காங்க, அது எவ்வளோ நல்லா இருக்குது, எத்தனை பேர்கிட்ட அதை போகணும், என்ன கருத்துக்கள் அதில் சொன்னது வந்து நிஜமாகவே வந்து ரொம்ப வர்த் சேஞ்சிங் யுவர் லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அகெயின், இட்ஸ் மோர் ஆஃப் அ டிஸ்கஷன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதுலாம் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் ஆல் தீஸ் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. இதை தவிர வந்துட்டு எல்லார் மாதிரி எனக்கும் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். மியூசிக்கை தாண்டி லிரிக்ஸில் இருக்கிற அந்த போயட்ரியை ரசிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் எல்லார் மாதிரியும் கண்ணதாசனை ரொம்ப பிடிக்கும், ராமுத்துக்குமார் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம லிரிக்ஸ், போயட்ரி, இதை பற்றியும் நம்ம கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதை தவிர வந்துட்டு
எங்கள் காலேஜில் வந்துட்டு ஒரு 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 ஃபோட்டோகிராஃபி கிளப்னு சொல்லிட்டு ஒரு 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 ப்ரோக்ராம் ஒன்று இருந்தது. அது ரொம்ப சின்ன ப்ரோக்ராம் தான், ஒரு வாரத்தில் ஒரு தடவை தான் நம்ம மீட் பண்ணுவோம். ஒரு ஃபேக்கல்ட்டி அதை நடத்திட்டு இருந்தார். அது வந்து டிஜிட்டல் ஈராக்கு முன்னாடி. ஸோ வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு அவர் எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் சம்டைம்ஸ் கொடுப்பார். நாங்கள் போவோம், ஆக்சுவலி ட்ரிப்ஸ் மாதிரி வெறும் பீச்சுக்கு தான். ஒரு ஃபிலிம் ரோல் எடுப்போம், அதில் 36 ஃபிலிம் ஒரு ஃபோட்டோஸ் தான் எடுக்க முடியும். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ் தான் அப்போது அஃபோர்டே பண்ண முடியும். ஸோ அதை எடுத்து நாங்கள் போட்டு நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு போவோம். பட் ஆனால் என்னென்னா அந்த ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு அப்போது இருக்கிற நாலேஜுக்கும் அப்போ இருந்த அந்த எங்ககிட்ட இருந்த எக்யூப்மெண்ட்டுக்கும் அந்த ஃபிலிம்ஸ் ஒன்று எக்ஸ்போஸே ஆகவே இல்லை, அப்படி இல்லைன்னா ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிருந்தது. பட் ஆனால் அந்த ப்ராசஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ஃபிலிம்ஸ் எடுத்து டெவலப் பண்ணுறதுக்கு லைட் ரூம்க்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது எங்கள் காலேஜில். ஸோ நான் வந்து என்னுடைய ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் நான் இங்கே இப்போ ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு டிஜிட்டல் கேமரா பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு யூடியூப்ஸ் பிளாக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு செல்ஃப் தாட் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்னுடைய சுமாரான இமேஜஸ்லாம் டிலீட் பண்ணிவிட்டு உருப்படியாக இருக்கிற இமேஜஸை கொஞ்சம் டச் பண்ணி அப்பப்போ நான் வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போடுவேன். அதோடைய லிங்க்கையும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஃபோட்டோகிராஃபி பற்றியும் நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம். இதை தவிர அடுத்த வருஷம் இந்தியாவுக்கு வந்துடுறேன், அடுத்த வருஷம் இந்தியாவுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து வேலை செய்கிற ஒரு அமெரிக்க வாழ் இந்தியன், பேங்க்குக்கு போனால் ஒரு டிடி கூட ஃபுல்லாக எடுக்க தெரியாத ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பட்டதாரி, மற்றபடி ரெகுலர் சைல்டுஹுட் தான். சாக்பீஸ் சாப்பிட்ருக்கேன் ஸ்கூலில், பபிள்கம் முழுங்கிட்டே ரொம்ப பயந்துருக்கேன். அதுக்கப்புறம் மாங்காய் சாப்பிட்றதுக்குனே பீச்சுக்கு போயிருக்கேன். சன் டிவி மியூசிக் வரும்போது டான்ஸ் ஆடியிருக்கேன். அப்புறம் வந்து காலேஜில் ஆட்ஸாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம அதை பற்றியும் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை தவிர வந்துட்டு என்கிட்டையும் நல்ல கண்டென்ட் இருக்குது, ஆனால் எனக்கு அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா யூ ஆர் நாட் அலோன். எனக்கும் கொஞ்சம் சோஷியல் ஆங்ஸைட்டி, கொஞ்சம் செல்ஃப் டவுட் இருக்குது. அதெல்லாம் மீறி இன்றைக்கி நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக உங்களாலேயும் பண்ண முடியும். அந்த நம்பிக்கையில் ஆரம்பிக்கலாங்களா?